ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கார்க் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அக்ரலிக் பெயிண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ராக் சால்ட் எடுத்திருக்கேன், கல்லுப்பு. அதுக்கப்புறம் கார்க் பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட்லேயே ஒரு ப்ரெஷ் கொடுத்துருந்தாங்க, அதுதான் எடுத்திருக்கேன். அது ப்ரெஷ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது முன்னாடி. அப்போ வந்துட்டு அந்த ராக் சால்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ப்ரெஷ்ஷு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த கார்க் பாட்டிலில் வந்துட்டு ஒரு பேப்பரும் அதில் கொஞ்சம் டாய்ஸும் கொடுத்துருந்தாங்க, அது மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். ஜிப்லாக் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதில் கல்லுப்பு போட்டுறேன். இப்போ ரெண்டு பேக்கெட்டில் நான் அதே மாதிரி போட்டு வச்சிடுறேன். இது வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும், நீங்கள் வெளியிலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அந்த ஜிப்லாக் கவரை மூடிட்டேன். இப்போ நான் வந்துட்டு அந்த அக்ரலிக் பெயிண்டில் இருந்துட்டு நான் ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன் நான் கீழே கொடுத்துக்குறேன். இப்போ பிங்க் கலரில் வந்துட்டு லைட்டாக எடுத்தால் போதும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன், அப்புறம் அது காய வைக்கிற வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். நான் இப்போ எடுத்திருக்கேன்ல, அதனோட கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். நான் ப்ளூ கலர் செய்வேன் அடுத்த கலரு, அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஷேக் பண்ணால் அது ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலருக்கு கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் பெயிண்ட்டு, அதனால் கொஞ்ச நேரம் காய வச்சு தான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் செய்கிறக்குள்ளே அது காஞ்சிரும். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஜிப்லாக் கவரில் நம்ம வந்துட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிப்லாக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ கலரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ளூ கலர் பிங்க் கலர் செஞ்சோம்ல, அதே மாதிரி எல்லோ கலரும் செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் ஆட் பண்ணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இந்த எல்லோ கலர் வந்து எனக்கு வந்து
வேறு மாதிரி கலர் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஒழுங்காக கவனிக்கல, அந்த பெயிண்டில் லைட்டாக க்ரீன் கலர் கலந்துருந்தது, அதனால் கலர் சேஞ்ச் ஆயிடுது. இப்போ நம்மளோட பிங்க் கலரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட்டை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சோல அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே நாலே நாலு கலர் தான் போடுறேன். உங்களுக்கு நிறைய கலர் போடணுன்னா அது மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இதே கலர் வேண்டாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் சேர்த்துக்கணுனாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீன் கலரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுவும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வந்துட்டு ஒரு கார்க் பாட்டில் வச்சோம்ல, அதில் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிங்க் கலர் தான் போடுறேன் இந்த கார்க் பாட்டிலில். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு கார்க் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து பிங்க் கலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு நல்லா ஈவன் பண்ணி விடுறேன். அடுத்தது நான் ப்ளூ கலர் தான் பண்ண போகிறேன், போட போகிறேன். ப்ளூ கலரும் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளூ கலரும் நல்லா ஈவன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ க்ரீன் கலரும் ஈவன் பண்ணி விட்டுடலாம். இப்போ
இப்போ நான் வந்துட்டு எல்லோ கலர் போட போகிறேன். இது மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டால் போதும், அது வந்துடும். இப்போ எல்லோ கலரும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் எல்லோ கலரும் நல்லா ஈவன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருந்தால் லைட்டாக ஒயிட் கலர் க்ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த லைட்டாக கேப் இருந்துட்டு மடியும் அந்த கார்க் பாட்டில் வச்சு மூடிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடும், கலர் லைனாக இருக்காது கலரு. அதனால் மேலாக அந்த கல் உப்பு போட்டுடலாம்.